அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்தகுமரன் துளசி. போன வீடியோல துளசி மாளியும் உத்திராட்ச மாளியும் முறைப்படி எவ்வாறு அணிவது இது சம்பந்தமான தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்று விரதங்கள் ஒரு பார்வையில ஏகாதசி விரத மகிமையை பற்றி உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இன்றைய உலகில் மக்கள் நேரமின்மை, அவசரம், துரிதகதி வேலைகளை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதை காணலாம். ஆம், ஆன்மீகத்திலும் அதே நிலைதான். சர்வ சக்தி படைத்த மகானான பகவானும் கலியுகத்தில் அட்பாயுட்கேற்ப ஓர் இலகுவான விரதத்தை அனுட்டித்து அனைத்து விரத மகிமையையும் ஒருங்கே பெற்றுக்கொள்ள பரிந்துரைக்கிறார். ஒவ்வொரு விரதத்திலும் எமக்கு ஏதோ ஒரு பலன் இல்லாமல் இல்லை. ஆனால் எல்லா நற்பலன்களையும் ஒட்டு மொத்தமாக தரக்கூடிய ஒரே விரதம் அதுதான் ஏகாதசி விரதம். ஏகம் என்றால் ஒன்று, தசி என்றால் பத்து. ஆகவே ஏகாதசி என்பது பதினொன்றை குறிக்கும் திதியாகும். இந்த புனித திதியானது மாதத்தில் இரண்டு தடவைகள் வரும். ஒன்று பூரணிக்கு அடுத்துள்ள பதினோராவது நாளிலும், மற்றையது அமாவாசைக்கு அடுத்துள்ள பதினோராவது நாளிலுமாக வருடத்தில் இருபத்தி நான்குடன் ஒன்று சேர்ந்து இருபத்தி ஐந்தாகி வரும். வைகுந்த ஏகாதசியினை அனைவரும் பசித்திருந்து விழித்திருந்து அனுட்டிப்பதை அறிவோம். ஏகாதசி விரதம் அனுட்டிக்கும் முறை. ஏகாதசி விரதத்திற்கு முதல் நாள் பகவானை பிரார்த்தித்து உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஏகாதசியிலும் எல்லா பலன்களும் உண்டு. எனவே நாம் காலை, பகல், இரவு முப்பொழுதும் நீரோ உணவோ இன்றி உபவாசம் இருப்பது உத்தமம். இல்லையில் மாலை பொழுதில் நீர் அல்லது பால், பழம், கிழங்கு வகைகள் சாப்பிட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. பலவீனமான பெண்கள், நோயாளிகள், வயோதிபர்கள், சிறுவர்கள் யாவரும் தானியங்கள் தவிர்ந்த உணவை ஏற்று விரதத்தை அனுட்டிக்கலாம். இது மத்திமமாக இருந்தாலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலகுவான வழிமுறையாக கை கொள்ளப்படுகிறது. எனவே அவசர உலகில் அங்கத்தவர்களாகிய நாம் இவ்விரதத்தை அனுட்டித்து நிறைவு செய்யும் நேரத்தை தெரிந்து அதற்குள் தானிய உணவு சமைத்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பிரசாத உணவாக உண்டு விரதத்தை பூர்த்தி செய்யலாம். பரிகாரம் ஏதேனும் காரணமாக இவ்விரதம் தடைப்பட்டிருந்தால் வைகாசி மாதத்தில் வரும் பாண்டவ நிர்ஜல ஏகாதசியை அனுட்டித்து எல்லா ஏகாதசி பலனையும் இதன் மூலம் பெறலாம். எனவே ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வாழ்வின் நலன்களை பெற்று பயனடைவோமாக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். விரதங்கள் ஒரு பார்வையில் ஏகாதசியின் மகிமை என்று தலைப்பின் கீழே கொடுத்திருந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏகே தமிழன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.